திரு கேசிபி தைரியமே இல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு, அவ்வளவு கோழையாக இருக்கிறார் அப்படின்னா பல விவாதங்களில் நீங்கள் அவர் குறித்து விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு முறை அதிமுகவுடைய தலைவர்கள் மீதான விமர்சனங்களை திரு அண்ணாமலை வைக்கிற போதெல்லாம் கடுமையாக எதிர்வினையாற்றுறாங்க. உச்சபட்சமாக இன்றைக்கி போய் கூட்டணியாக இல்லை, அதெல்லாம் எலெக்ஷன் டயத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை நினைக்கிறீங்க? இன்றைய அவரது முடிவு என்பது அதில் அவர் உறுதியாக இருந்தால் அவரது தைரியம் பாராட்டுக்குரியது, தலைமைக்கு பொருத்தமானவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்ப தேர்தல் நடக்கிற பொழுதும் இதுல உறுதியா இருக்கணும். ஏன்னா திரு ஜெய், நீங்களே கூட இப்ப குறிப்பிட்டீங்க தற்காலிகமாக என்று. நீங்க அதை சொல்றதுக்கு காரணம், திரு ஜெயக்குமார் சொன்னது தேர்தல் சமயத்துல கூட்டணி குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்கிற அந்த கருத்து. அப்ப தேர்தல் சமயத்துல முடிவு எடுக்கலாம்னா திரும்ப தெர் இஸ் எ ஓபனிங், தெர் இஸ் எ விண்டோ அகைன் ஃபார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. அந்த எல்லைக்கு நாங்க போவோம், கூட்டணியை முறிச்சுக்கிற அளவுக்கு, கூட்டணி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கான எல்லை வரைக்கும் நாங்க போவோம் அப்படின்னு சொல்றதும் துணிச்சலுடைய இன்னொரு அளவுகோல் தானே? இல்ல, அப்படி இல்ல, எடுக்கிற முடிவுல உறுதியாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் நாடு முழுக்க மட்டற்ற மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. நீங்க வந்து இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க இன்னும் சில மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது. அப்ப நீங்க தேர்தல் நேரத்துல மீண்டும் இல்ல இல்ல அண்ணாமலையை மாத்திட்டாங்க, அவரு மேல இருந்து மோடி கூப்பிட்டு பேசினாரு, அமித்ஷா பேசினாரு, அண்ணாமலை இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, அதனால இனிமேல் பாஜக கூட்டணியில நாங்க தொடர்கிறோம் என்றால் நிச்சயமா அவர் ஒரு அது பிரச்சனையாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல, அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றி தானே? அவருடைய அழுத்தத்தை, அவருடைய விமர்சனங்களை, எதிர்ப்பை வந்து உள்வாங்கி பாஜக தரப்புல அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்னா அவங்களோட விமர்சனங்களை டோன் டவுன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? அது சுயநலம். ஏன்னா அவரை பத்தி காலில் உழுந்து நீங்க பதவிக்கு வந்தீங்க, அது போல நான் வரல என்று அண்ணாமலை சொன்னதுக்காக இந்த முடிவு எடுத்ததாக ஆயிடும். நீங்க திரும்ப திரும்ப வந்து என்ன வந்து முட்டுச்சந்திலேயே கொண்டாந்து நிறுத்துறீங்க. அதாவது ஒரு நாளாவது பாசிட்டிவா ஒரு ஆதரிச்சு பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல உறுதி காட்ட வேண்டும். கூட்டணி முறிந்தது, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிதானே? பெரிய சந்தேகம் இருக்கு, பெரிய சந்தேகம் இருக்கு. மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட்டணி தொடருதுன்னு சொல்லிடுவாரு திரு எடப்பாடி பழனிசாமின்னு சந்தேகம் இருக்கு. அப்படி சொல்லி, ஆமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த முடிவில் அவர் உறுதியாக இருந்தால் அவர் போற்றுதலுக்குரிய தலைவராக அதிமுக வரிசையில எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி நின்றுவார். அவர் உறுதியாக இருப்பார் என்கிற நம்பிக்கையில வந்து நான் 50-50 தான் வச்சுக்கிறேன். 100 நான் வந்து அவர் உறுதியாக இருப்பார் எடுத்துக்கிறேன். ஏன் அதிமுக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இன்னைக்குன்னு சொன்னீங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடனான அந்த உறவு, நான் என்னுடைய கருத்து இது இன்றைக்கு இல்லையே, உங்களோட நடந்த ஒரு விவாதத்துல 2018 என்ன நிலைப்பாடு சொன்னோ 6 ஆண்டு காலமாக இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டுல நான் தொடர்ந்துதான் இருக்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவுல பல மாநிலங்கள்ல உடன் கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளை எப்படி நடத்தி இருக்கிறாங்க, எப்படி உடைச்சிருக்கிறாங்க, பாஜகவுடைய கூட்டணிக்கு பிறகு அந்த இயக்கங்கள் எப்படி அழிந்திருக்கிறது என்பதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கிற பொழுது நிச்சயமாக அந்த கூட்டணி என்பது அதிமுகவுக்கு ஆபத்தான ஒரு செயல். அப்ப அவர்களை விட்டு நம்ம தள்ளி நிக்கணும். அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்கிற பொழுது, அந்த இந்துத்துவ சித்தாந்தங்கள்ல இருந்து நம்மை தள்ளி நிறுத்தி கொள்ளுகிற பொழுது நிச்சயமா அதிமுக அளப்பெரும் வெற்றியை வந்து பெறும். இப்ப களம் இந்துத்துவாவா திராவிடமா, பிஜேபியா திமுகவா என்கிற அளவுல சமீப நாட்கள்ல கட்டமைக்கப்படுகிறது. அப்படி வரும் பொழுது திமுகவை எதிர்க்கிற வாக்குகள் பாஜகவுக்கும், பாஜகவை எதிர்க்கிற வாக்குகள் திமுகவுக்கும், அந்த நேரேஷன் நேரேஷன் அண்ணாமலை சொல்லுவார் இல்லையா, அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ்ல அதிமுகவுக்கு எந்த நேரேட்டிவுமே இல்ல. இப்ப வந்தாச்சு, இருதுருவ அரசியலுக்கு வந்தாச்சு. சொல்றேன்,
அதனாலதான் நான் ஏன் நீங்க கேட்டீங்க இல்லையா ஏன் வேண்டாங்கிறீங்க கூட்டணி, அதுக்காகத்தான் நான் சொல்றேன். 9 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி மத்திய ஆட்சியில, 2.5 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி மாநிலத்துல. அப்ப இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து அதிமுக மேல அவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ரெண்டாவது, எதிர்ப்பு வாக்குகளே இல்லாத ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக தான். நீங்க காரணமே சொல்லாம கூட நான் திமுக ஓட்டு போட மாட்டேங்க எனக்கு பிடிக்காது என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, நான் மற்ற வந்து போறேன். யார் பிரதமர்னு சொல்லி வாக்கு கேட்பாங்க? பாஜக கூட்டணி வேண்டான திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தாச்சுன்னா யார் பிரதமர் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்பாங்க? நீங்க பின்னோக்கி போங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அவர் ஒரு முடிவு எடுத்து வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். மத்தியில யார் ஆட்சி அமைக்கிறார்களோ, எந்த அரசாங்கம் நடக்குதோ, அந்த அரசாங்கத்தோடு இணக்கமான போக்கை கடைபிடித்து தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மொராஜி தேசாயை ஆதரித்தார், சரண் சிங்கை ஆதரித்தார், இந்திரா காந்தியை ஆதரித்தார். யார் ஆளுகிற கட்சியாக வருகிறார்களோ, மத்தியில ஆட்சி அமைக்கிறார்களோ, அந்த அரசாங்கத்தினுடைய அவர்களோடு அனுசரணையாக சென்று தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்போம் என்பதே போரும். ஒரு பிரதம அமைச்சராக ஒருத்தர் முன்னிறுத்தணும் என்கிற அவசியம் வந்து கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு தவறான நேரத்தை செட் பண்றாங்க. ஒரு பிரதம அமைச்சர் இருந்தாதான் இன்னாரை பிரதமர் ஆக்குவதற்கு என்று வாக்கு கேட்க முடியும். பிரதம அமைச்சர் இல்லாம தானே 2016 எல்லா தொகுதியிலையும் அதிமுக ஜெயிச்சது. அந்த பிரதமர் வேட்பாளர் ஒருவர் தேவையில்லை. இன்றைக்கு பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரமும் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமும் அதிமுக ஆட்சி காலத்துல நடைபெற்ற நல்ல திட்டங்களும் கை கொடுக்கும். பாஜக கூட்டணி இல்லை என்கிற அளவுல அதிமுக தொண்டர்களை ஒருமுகப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாலே வெற்றியை அவர்கள் வசப்படுத்தி கொடுப்பார்கள்.